ஹை வெஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் சுரேந்தர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்டில் அப்படியே ரவுட்டிங் வந்து நம்ம ரவுட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், எப்படி வந்து லிங்க்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து ரியாக்ட் ரவுட்டர் அந்த மாடியூல்லாம் யூஸ் பண்ண போதில், ஜஸ்ட் வந்து எதையுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ரவுட் ஒரு ரவுட்டரை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வர வீடியோஸில் வந்து இது ஏன் வந்து ரியாக்ட் ரவுட்ரு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ், என் ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்கோ, எந்த டைரக்டரியில் இருக்கோ அந்த இடத்துல இருக்கேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதை வந்து என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஆட்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டமில் இது நியூக்ளியேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணோம், அதில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்னுடைய ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னுடைய ப்ரீவியஸ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான் நான் முன்னாடி என்னென்ன டுட்டோரியல் என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனும் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரீவியஸ்க்கான கோட்லாம் நான் எடுத்துகிட்டேன், ஜஸ்ட் அலோ அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. என்னுடைய ஃபைல் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக என் டெர்மினல் எந்த எரரும் காட்டலை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரவுட்டரை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புக்குள்ளார என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸில் பார்த்து பார்த்திங்கன்னா, ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரவுட்டர் காம்போனன்ட் வந்து எதை எக்ஸ்டர்ன் பண்ணுன்னா, எக்ஸ்டர்ன்ஸ் காம்போனன்ட்ன்ற ரியாக்ட் காம்போனண்ட்டை எக்ஸ்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளார இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை சூப்பர், ஓகேங்களா, நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் பாஸ் பண்ண போகிறது. ஸோ திஸ் டாட் ஸ்டேட், இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட், இது எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறேன், ஸ்டேட் ஈக்குவல்ட்டு. இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, அதுக்குள்ளார அதோட அந்த ஆப்ஜெக்டோட கீ நேம் வேல்யூ, சாரி கீ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கீ வேல்யூ பேர், ஆமாம் கீ வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் ஒன்றும் இல்லைங்க, அது ரவுட்டர்னு செட் பண்ணிட்டேன். அந்த ரவுட்டர் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். அதை வந்து எதை மீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் டாட் லொக்கேஷன் டாட் ஹேஷ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, அந்த யூஆர்எல்க்கு பக்கத்தில், அந்த எப்படி சொல்கிறதுன்னா, இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கப்புறம் வந்து வர விஷயந்தான் அந்த ஹேஷ்ன்றது. இது பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இதில் போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னா, ஆமாம் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அது முதல்ல இதை க்ளியர் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் எவ்வளோ கொடுத்திங்கன்னா இதெல்லாமே க்ளியர் ஆகிடும். ஏன்னா நம்ம கோட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இல்லைங்களா, அதனால் அப்படி சொல்லுவோம். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டு இதில் ஒன் செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தடை பற்றி என் வீடியோ க்ரியேட் ஆப் நேம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பேன், போய் பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, இப்போ என்னன்னா, என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸில் பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஆல்ரெடி லொக்கேஷன் டாட் ஹேஷ் பார்த்திங்களா, சரி ஹேஷ்ன்றது ஜஸ்டான எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். நம்ம அதை தான் வந்து இங்கே ரிட்ரீவ் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல இந்த எம்டியாக இருக்குங்களா, இதை தான் வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதை எடுத்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி என்னென்ன பேஜ் வரும் அந்த யூஆர்எல் டிபெண்ட் பண்ணி நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளார ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா,
render method irukku inda component ku or render method irukku adu enna return pannudhu appdin paathina return okay la adu enna return pannudhu appdin solla paathina ipothike adu edhiyum return panna thevala idhukku munadi vandu innoru react oda எப்படி சொல்கிறதுனா ரியாக்டோட லைஃப் சைக்கிள் மெத்தட் அது வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் டிட் மவுண்ட் ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸுக்கு இங்கே கேப்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஸ்மால் ஆக்சுவலாக மவுண்டில் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணல. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தால் இது வந்து ஏஜெக்ஸ் ரிக்வஸ்ட் அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த காம்போனண்ட் டிட் மவுண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் காம்போனண்ட் வந்து மவுண்ட் ஆன உடனே அதாவது ரெண்டர் ஆன உடனே இதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஒரு ஃபயர் பேஸ் கூட ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை இங்கே இம்பார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எதனா வந்து உங்களுக்கு இனிஷியலில் இந்த காம்போனண்ட் மவுண்ட் ஆன உடனே எல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளார நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த விண்டோஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசன் ஓகேங்களா. அதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த ஆஷ் அதாவது இந்த யுஆர்எல் எதனா சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு வந்து ஹேஷ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அப்படி சேஞ்ச் ஆனால் எனக்கு வந்து இங்கே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது கால்பேக் பண்ணணும். ஸோ அது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது கால்பேக் பண்ணும் திரும்பி போயிட்டு அதை கூப்பிடணும் ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டை வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் டாட் செட் ஸ்டேட் என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து டேரெக்டாக மியூட்டேட் பண்ண முடியாது. மற்ற இதில் பண்ணுற மாதிரி திஸ் டாட் செட் ஸ்டேட் டாட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த எரர் வரும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆஸ் யூஷுவல் அதே ரவுட்டரை நான் இங்கே செட் பண்ண போகிறேன். அது மாற்றினோடனே அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் அந்த ரவுட்டரில் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இருங்க காட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக கோடு எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஹேஷ் டாட் சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் எழுதிட்டேன். இந்த ரெண்டருக்குள்ளார இப்போ எனக்கு வந்து இந்த ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்போனண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய காம்போனண்ட் வந்து இந்த ரவுட்டருக்குள்ளார வந்து வரணும். என்னென்ன காம்போனண்ட் வந்து அதை நான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கிளாஸ் என்ன காம்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் காம்போனண்ட் ஹோம் பேஜ் இருக்கு இல்லைங்களா. ஹோம் காம்போனண்ட் இதை எதை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன்ஸ் சாரி எக்ஸ்பென்ஸ் இல்லை எக்ஸ்டன்ஸ் காம்போனண்ட் ஓகேங்களா. காம்போனண்ட் இதுக்கு வந்து இது ஸ்டேட்லெஸ் காம்போனண்ட் தான். ஸ்டேட்லெஸ் காம்போனண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட்லியும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கிளாஸே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு H1 டேக் இருக்குது அதுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை சும்மா திஸ் இஸ் ஹோம் பேஜ் வடி ஓகேங்களா. திஸ் இஸ் ஹோம் பேஜ் வடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே சிம்பிள் தான் நமக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பர்பஸ்க்காக தான் இது. ஸோ அதனால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் பண்ணல. மேபி பின்னாடி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரியாக்டில் வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் எந்த ப்ராமிஸும் பண்ண முடியாது கண்டிப்பாக பண்ணுவேன் நான். ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லாத விஷயம் நிறையா பண்ணணும் இருந்தாலும் டைம் நான் சொன்னதே நிறையா பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் புதுசாக எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. காம்போனண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோமு காண்டாக்ட் பேஜ்னு வச்சுங்களேன் காண்டாக்ட் காம்போனண்ட் சரி காண்டாக்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பேஜ் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபோ, ஓகேங்களா? இன்ஃபோ பேஜ், இன்ஃபோ பேஜ், ஓகே. இந்த மூணு பேஜ் மட்டும் இருந்தால் போதும். காண்டாக்ட் இன்ஃபோ, ஜஸ்ட் அபோட்னு மாற்றிடுவோம் இந்த இடத்த, அபோட், ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மூணு காம்போனன்ட் தான், ஓகேங்களா? இப்போது எனக்கு இது நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல லிங்க்னு ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வந்து அது எதுவுமே பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அழகாக ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா எனக்கு வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி இப்போ வந்து இதில் வந்து என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்டா ஸ்டேட்டர் ரவுட்டை ரவுட் அப்படி அந்த ரவுட்டை நான் பாஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது அந்த ரவுட் பாஸ் பண்ணும் போது இங்கே கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக அபோட் பேஜில் இருந்துச்சுன்னா, அபோட் அந்த ரவுட்டர் வந்து இந்த ரவுட்டர் வந்து அபோட்டில் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, லிங்கை வந்து அபோட்ன்ற காம்பவுண்டில் போய் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது செட் பண்ணிட்டோன்னே பிரேக், ஓகேங்களா? பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி ஒரு பிரேக் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் டூ பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, காண்டாக்ட் அப்படி காண்டாக்டாக இருந்துச்சுன்னா லிங்க்கை வந்து எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் காம்போனண்ட்டுக்கு செட் பண்ணிவிட்டு அது வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதோட பிரேக் ஆகி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ டிஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்னா லிங்க் வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கணும், ஓகேங்களா? ஹோம் பேஜ் அவ்வளோதாங்க. இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ என்ன ரெண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன இங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்ன எனக்கு இந்த வந்து இந்த காம்ப் இந்த ரவுட்டர்ன்ற காம்பனண்ட் மட்டும் இங்கே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ரவுட்டர் தானே கரெக்டாக மிஸ் பண்ணி, ஓகே. இப்போது இங்கே வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ், அந்த டிவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லிங்க் பார்த்தீங்கன்னா யூஎல் தான். இவளுக்குள்ளார எல்லை இருக்கும், பெருசாக எதுவும் இல்லை. இவளுக்குள்ளார எல்லை இருக்கும், ஓகேங்களா? எல்லைக்குள்ளார ஆங்கர் டேக் இருக்கும், ஓகேங்களா? ஆங்கர் டேக்குள்ளார ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட், ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட் இருக்கும், ஓகேங்களா? இந்த ப்ரொனன்சியேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சூப்பராக வரும், ஓகேங்களா? அபோட், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரணும், அபோட் பேஜுக்கு வரணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், வச்சுக்காதீங்க, கொஞ்சம் டைம் இல்லாததுனால. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் வந்து காண்டாக்ட் பேஜ் வரணும். நானும் விம் கீ பைண்டிங் தான் ட்ரை பண்ணேன், அது எதுவும் கரெக்டாக எனக்கு வரல. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஷ்ரஃப், இதில் அஷ்ரஃப் பார்த்தீங்கன்னா எம்டியாக அந்த ஆஷ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம், ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் ரவுட்டரை கால் பண்ணிட்டீங்க, இங்கே இந்த சைல்டை நீங்கள் மறக்காமல் இது பண்ணணும், சாரி இந்த லிங்க்ன்ற இந்த காம்போனண்ட்டை நீங்கள் நீங்கள் மறக்காமல் இது பண்ணணும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக நாலு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் காம்போனண்ட், இன்னொன்று மொத்தம் அஞ்சு காம்போனண்ட் இருக்கும். இந்த ஆப் காம்போனண்ட், இந்த ஆப் காம்போனண்ட்குள்ளே ரவுட்டரை நான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த அதை வந்து ரெண்டர் பண்ண சொல்கிறேன். இந்த ரவுட்டர் ரவுட்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேஜஸ் இருக்குது, மூணு காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், கண்டென்ட் பேஜ், சாரி காண்டாக்ட் பேஜ், அபோட் அஸ் பேஜ், ஓகேங்களா?
இப்போது இந்த இடத்துல இந்த ரவுட்டருக்குள்ளார இந்த ரவுட்டர் கிளாஸ்க்குள்ளார என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுட்டர், அதாவது அந்த விண்டோஸ் டாட் லொக்கேஷன் ஹேஷ், அதாவது அந்த யூஆர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை நான் எடுத்திருக்கேன். அப்போ எடுத்துகிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட், அதாவது இந்த காம்போனன்ட் வந்து இந்த டிட் மவுண்ட் வந்து ரியாக்டோட லைஃப் சைக்கிள், இந்த இந்த காம்போனன்ட் மவுண்ட் ஆன உடனே என்ன பண்ணுன்னா இது வந்து ஆக்ட் ஆகும்னு வச்சிங்களேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, ஆட் லிஸ்னர் ஈவெண்ட் லிஸ்னர் எதுக்காக செட் பண்ணியிருக்குன்னா, இந்த ஆஷ் சேஞ்ச், அதாவது சேஞ்ச் ஸ்பெல்லிங் தப்பு இது ஓகேங்களா, ஆஷ் சேஞ்ச் இருக்கீங்களா, இது இந்த மாதிரி சேஞ்ச் இந்த இது இந்த அதாவது அந்த யுஆர்எல் சேஞ்ச் ஆகும் போது அந்த ரவுட்டரில் அந்த யுஆர்எல் கொண்டு போய் செட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டரில் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்தெந்த ரவுட்டர் சேஞ்ச் ஆகும்போது என்னென்ன காம்பவுண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இந்த இடத்துல இந்த ரவுட்டர் டாட் ஸ்டேட் டாட் சாரி ஸ்டேட் டாட் ரவுட் அந்த இதை பாஸ் பண்ணுறேன். அந்த இதை பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஈக்குவல், அதாவது ஆப் எப்படி சொல்கிறதுனா, அபோட்னு இருந்தால் அபோட் காம்போனண்ட் வா, அப்புறம் காண்டாக்ட் இருந்தால் காண்டாக்ட் காம்போனண்ட் வா, அப்படி எதுவுமே இல்லைனா ஹோம் காம்போனண்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போது இதில் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே வந்து அதுக்கான லிங்க்கு செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த லிங்க்ன்ற இந்த காம்போனண்ட்டை எம்பட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு எந்த எரரும் காட்டல. ஸோ இதுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஹோம் அபோட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அபோட்டை கிளிக் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அபோட் பேஜ் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் காண்டாக்ட் பேஜை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. நான் இன்னொரு நீங்கள் உங்களுக்கு வேணுனா இன்னொரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேஜ் என்ன பேஜ்னு வச்சுக்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்கும், ஃபன் பேஜ் அப்படின்னு வச்சுங்களா. சும்மா அப்படி ஒரு பேஜ் இது வரைக்கும் எந்த வெப்சைட்லையும் இருக்காது எனக்கும் தெரியும், ஜஸ்ட் எதனால் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே மறுபடியும் நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதணும், என்ன கேஸ் எழுதணும்னா சாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணி சில டூப்ளிகேட்டுக்கு ஷார்ட்கட் என்னன்னு தெரியல, ஏன்னா இது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த எடிட்டர், அதுவும் ஃபேஸ்புக்கால் தான். அவங்க வேறு இது நல்லா தான் இருக்குது, இப்போ தான் நான் கற்றுக்குறேன் ஒன்று ஒன்றா. இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள்லேயே இது கடுப்பாக இந்த எடிட்டரை தூக்கி போட்டு போயினேன்ட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படின்னு வச்சுங்க. அப்படி ஃபன்னாக இருந்துச்சுன்னா என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஃபன் காம்போனன்ட். இது ஆக்சுவலாக என்ன ரெண்டர் ஆகணும் ஓகே கொடுத்துட்டுனா, இப்போது இங்கே இதுக்கான ஒரு லிங்க்கை நம்ம செட் பண்ணணும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஃபன் ஓகேங்களா. நான் போய் ரீஃப்ரெஷ், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு பேஜ் வந்திருக்கும், சரி ஆமாம் நாலாவதாக ஒரு பேஜ் வந்திருப்பாப்பில். அவர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபன் பேஜ் கிளிக் பண்ணால் திஸ் இஸ் ஃபன் பேஜ் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படி தாங்க வந்து ஒரு ரியாக்டில் ரவுட்டிங்கை ரவுட்டரை நீங்கள் எந்த ஒரு மாடியூலும் இல்லாமல் க்ரியேட் பண்ணுவீங்க. ஏன் ஓகே இவ்வளோ தான் நான் இதையே நம்ம இதுக்கப்புறம் ஏன் மாடியூல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டிங்கில் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா, இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரவுட்ரு வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ஒரு நாலு ரவுட்ரு இருக்காது, நிறையா ரவுட்ரு இருக்கும் உள்ளார வந்து எப்படி சொன்னால், இதுக்குள்ளார இந்த ஃபன்னுன்ற ரவுட்டருக்குள்ளே இதுக்கு தனியாக வந்து சைல்டு ரவுட்டர் இருக்கும், அதுக்கு தனியாக அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும். ஒரு லாகின்குள்ளார யூசருக்குள்ளார அந்த யூசருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் ஆகட்டும், அதுக்கு தனியாக ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டை காட்டுறதுக்கு மெசேஜ் இன்பாக்ஸ் அந்த மாதிரி போயிட்டு அதுக்குள்ளார வந்து மெசேஜ் எடிட் பண்ணால் அந்த ஒரு ரவுட்டர் மாற்றுறது, அப்டேட்டுக்கு ஒரு ரவுட்டர் வைக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது அந்த டெலீட் பண்ணுறதுக்கு, நான் சும்மா எப்படி சொல்கிறேன்னா ஒரு இதுதான் கரெக்டான ஃப்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம். ஸோ அப்படி இப்படி தான் வந்து ரொம்ப எப்படி சொன்னால் நெஸ்டிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க, அது ஒரு ப்ராப்ளம். அதுதான் வந்து வந்து ரியாக்ட் ரவுட்டர் வந்து எப்படி சொல்கிறதுனா ரெக்டிஃபை
அதை தான் ஓவர் கம் பண்ணுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் விஷயத்த ஓவர் கம் பண்ணி வருது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ரியாக்ட் ரவுட்டரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு டியூட்டோரியலில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.